Hi friends, in the video we will talk about match number 43 IPL 2022. So, who are you? Gujarat Titans vs RCB. So, RCB the recent matches are a poor performance. Average is 100 runs, score is not score. Rabon Stadium is the match. Gujarat Titans are a very strong team in this season. So, you can see it. So, Gujarat Titans chasing the first bat, overall. All teams வந்து டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டு இருக்காங்க சோ பார்க்கலாம் குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் RCB சோ வீடியோ கூட போறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த மேட்ச் வந்து 3:30 pm மேட்ச் மறந்துடாதீங்க டைமிங் சோ ரெண்டு மேட்ச் வந்து இருக்கு சோ ஏப்ரல் 30 நம்ம Telegram சேனலை கரெக்ட்டா ஜாயின் பண்ணுங்க சோ டூப்ளிகேட் சேனல் ஜாயின் பண்ணிராதீங்க オリジナル சேனலா பார்த்து ஜாயின் பண்ணுங்க நம்ம only free teams மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சோ அத தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலயுமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் फ्रेंड्स இப்போ நம்ம பார்க்க போறது ஃபேன் டு ப்ளே அப்ளிகேஷன் சோ சூப்பரான ஒரு ஆப் சோ இதுல நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க சோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்க வந்து கொடுத்திருக்காங்க IPL க்கு நீங்க 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்றதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரியல் கேஷ் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் பாத்தீங்கனா லீடர் போர்டு கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து உங்களுக்கு T20 World Cup ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடரா ஹர்பஜன் சிங் இருக்காரு லீடர் போர்டுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கனா இந்த பிரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டுர்नामेंटுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் World Cup க்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டு இருக்கு சோ இதுல நீங்க பாத்தீங்கனா ஒவ்வொரு மேட்ச்க்குமே ஃபேன் டு ப்ளேல கிவ் அவே கொடுக்குறாங்க So, ₹0 candies, அதல நீங்க போய் அந்த கான்டெஸ்ட்ல வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸ்மே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, பயன்படுத்திக்கலாம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஃபேன் டு ப்ளேக்கான லிங்க். சோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்பவும் ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பா இருக்கும். GL ப்ளே பண்றவங்களுக்கு நல்ல முக்கியமான ஒரு ஆப்பா இருக்கு. ஈஸி வின்னிங்ஸ் ஆவும் நீங்க எடுத்துக்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் RCB. சோ மேட்ச் நம்பர் 43 IPL 2022. சோ இந்த மேட்ச் எப்ப நடக்குதுன்னா ஏப்ரல் 3:30 pm Rabon Stadium நடக்குது சோ ஆவரேஜ் 150 ரன் வந்து எதிர்பார்க்கலாம் சோ ரெண்டு மேட்ச் இருக்கு இந்த மேட்ச் வந்து ஆஃப்டர்நூன் மேட்ச் சோ ஆஃப்டர்நூன் மேட்ச்ல கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து சேஞ்ச் ஆறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு ஒரு சில ஃபேவர் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை மீடியம் பேசர்ஸும் நல்லாவே வந்து போல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும் இதே ரபோன் ஸ்டேடியம்ல லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபியும் எஸ்ஆர் வச்சு மோதி இருந்தாங்க ஆர்சிபி 68 ரனுக்கு ஆல் அவுட்னாங்க சோ நட்ராஜன் மார்க்கோ ஜான்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து லெப்ட் ஹேண்ட் சீமர்ஸ் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க எஸ்ஆர்ஹெச் ஈஸியா சேஸ் பண்ணாங்க சோ அபிஷேக் சர்மாவே 40+ வந்து மூவ் ஆன் ஆயிட்டார் இப்போ குஜராத் ரைடர்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி பிளேயிங் 11 பார்த்தலாம் ரிதிமான் ஷா சுப்மன் கில் சோ ரிதிமான் ஷாவை சூப்பரா பயன்படுத்துறாங்க சோ அவங்களோட ஓபனர்ஸ் இல்ல மேத்யூ வைடா இல்ல ஒரு ரஹமுல்லா குருபாசான் பாக்குறப்போ கடைசியில ரிதிமான் ஷா கொண்டு வந்தாங்க நல்ல ஒரு ஆப்ஷன் ஏன்னா எஸ்ஆர்ஹெச்லயும் அவர் நிறைய டைம் ஓபன் பண்ணியிருக்காரு பஞ்சாப்லயும் ஓபன் பண்ணியிருக்காரு ஆக மொத்தத்தில் ஐபிஎல்ல அவர் எப்படினாலும் செலக்ட் ஆகி ஒரு 2-3 மேட்ச்ல அடிச்சு கொடுத்துருவாரு ஹர்திக் பாண்டியா பவுலிங் போடுறது இல்ல சோ பவுலிங்கும் போட மாட்டாரு ஒன்லி பேட்ஸ்மேனா மட்டும்தான் ஹர்திக் பாண்டியா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சோ காரணம் சாலிட் 5 பேர் பவுலர் இருக்காங்க மேபி ஃபெர்கியூசன் அதிகமா ரன் தராருன்னு பெஞ்ச்ல வச்சாங்க அப்படின்னா மாத்திக்கலாம் அப்படியே ஃபெர்கியூசன் 2 ஓவர் அடிக்க விட்டாலும் ராகுல் டிவாட்டியாவுக்கு 2 ஓவர் கொடுக்கறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும் டேவிட் மில்லர் ராகுல் டிவாட்டியா அபினவ் மனோகர் ரஷீத் கான் அல்ஜாரி ஜோசப் முகமது ஷமி ஃபெர்கியூசன் யாஸ் தயர் சோ இவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப் பிளேயிங் லோனா இருக்கும் எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது ஏன்னா செம்மையான ஒரு பிளேயிங் லோன் செட் பண்ணி வச்சிருக்காங்க சோ மேபி ஃபெர்கியூசனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஏதாவது வேற பிளேயர் எடுத்துட்டு வரலாம் இல்ல அவரே வந்து கொண்டு வரலாம் சப்போஸ் அவர் ஒரு 3 விக்கெட் கூட எடுக்கலாம் ஃபெர்கியூசன் எப்போ விக்கெட் எடுப்பாருன்னு யாருனாலும் கெஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பிளேயர் இப்போ ஒரு முகமது ஷமி எடுத்துக்கிட்டோம்னா சாலிடா 2 மேட்ச்ல 2+ விக்கெட் எடுத்துருவாரு ஒரு மேட்ச்ல 0 விக்கெட் போலாம் இல்ல 1 விக்கெட் போலாம் அந்த மாதிரி பிளேயர் ஆர்சிபில விராட் கோலி ஃபேப் டியூப்ளசி பட்டிதார் மேக்ஸ்வெல் சபாஷ் அகமத் மணிபால் லாம்லர் ஒருவர் சோ இந்த பிரபு தேசாயின்ற பிளேயருக்கு பதிலா மணிபால் லாம்லர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் லெப்ட் ஹேண்டர் தினேஷ் கார்த்திக் ஹர்ஷல் பட்டேல் முகமது சிராஜ் ஹேசல் வுட் ஹசரங்கா சோ இவங்களோட பிளேயிங் லெவன்ல பவுலர்ஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது ஆர்சிபி பவுலர்ஸ் சோ எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் பட்லரே விக்கெட் எடுத்தாங்க சோ எல்லா டீம்ஸ் வந்து பட்லருக்கு ரன் கொடுக்குறப்போ ஆர்சிபி கண்ட்ரோல் பண்ணாங்க இவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் தான் வந்து சுத்தமா ஃபார்ம்லயே இல்ல யாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது அதனாலதான் தோத்துட்டு இருக்காங்க பட் பவுலர்ஸ் எப்படினாலும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா மினிமம் 2 விக்கெட் 1 விக்கெட் எடுத்துருவாங்க ஆர்சிபி பவுலர்ஸ் சோ பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேபி செகண்ட் பவுலிங் பண்றப்போ வேணா கொஞ்சம் ஒரு சில பவுலர்ஸ் குறைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ பவுலர்ஸ் மஸ்டா வந்து பிக் பண்ணிக்கிறது பெட்டர் லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபேப் மட்டும் தான் 23 ரன் ஸ்கோர் பண்ணாரு
விராட் கோலி 10 ரன்குள்ள அவுட், மேக்ஸ்வெல் டக், தினேஷ் கார்த்திக் ரன் அவுட். சோ மத்தவங்க பவுலர்ஸ் பாக்குறப்ப சிராஜ் 2 விக்கெட், ஹேசல் அவுட் 2 விக்கெட், அசரங்கா 2 விக்கெட், அக்ஷர் பட்டேல் வந்து ஹர்ஷர் பட்டேல் வந்து 1 விக்கெட் எடுத்தார். இங்கே முகமது ஷமி 3 விக்கெட், அல்ஜாரி ஜோசப் 1 விக்கெட், 31 ரன் ரஷித் கான். பட் ஆனா ரன்ஸ் வந்து அடிச்சாரு பட் விக்கெட் எடுக்க முடியல. அது எப்பயாதான் நடக்கும், ரஷித் கான் விக்கெட் எடுக்காம ஒரு மேட்ச்ல இருக்காருன்னா அது எப்பயா ரேரா நடக்கிறது. சோ இந்த மேட்ச்ல எப்படி 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்துருவார். சோ ராகுல் டிவாட்டியா, சோ சேசிங் வந்தா ஒரு மாஸ்டர், சோ வேற லெவல்ல வந்து ஒரு பினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். சேசிங்ல ரித்திமான் சார் சூப்பரா ஆடுவாரு. சோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ கொஞ்சம் வந்து அவரு ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், பட் எடுத்துக்கிறது பெட்டர் தான். இந்த சைடுல தினேஷ் கார்த்திகை பாக்குறப்போ நம்ம ரித்திமான் சார் பெட்டர். காரணம் என்னன்னா, சோ இங்க இருக்க பவுலர்ஸ் எப்படியும் வந்து விக்கெட் கீப்பிங் கேட்ச் போற மாதிரி தான் பவுலிங் பண்றாங்க, பிளஸ் ரஷித் கானோட ஸ்டெம்பிட் கிடைக்கும், அதுல நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், பிளஸ் அவரு ஓரளவுக்கு 20 வந்து ஸ்கோர் பண்ணிடுவாரு, பெரிய அளவு அவுட் ஆகுது சான்ஸ் இல்ல. அதனால அவரை ட்ரை பண்ணலாம், ரிஸ்கி டீம்ஸ்ல மட்டும் இவரை கட் பண்ணிட்டு நம்ம தினேஷ் கார்த்திகே பிக் பண்ணிக்கலாம். சுக்மன் கில் ஒரு 2 மேட்ச் ஸ்கோர் பண்ணாரு, மத்த எல்லா மேட்ச்சுமே ஒரு 30 ரன்னுக்குள்ளதான் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. டிரா பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிரா பண்ணிட்டு ஜிஎல்ஸ்ல வேற பிளேயர்ஸ் வந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம் அதே இடத்துல. சோ அதை பத்தி பாப்போம். இப்போ இந்த பிளேயிங் ரவுண்ட்ல டெத் போலிங்ல முகமது ஷமிக்கு இப்ப டெத் போலிங் வரது இல்ல, முன்னாடியே கொஞ்சம் முடிச்சுறாரு, இனிஷியலாவே விக்கெட் எடுக்கிறாரு. இந்த சைட்ல விராட் கோலி ஃபேப் டியூப்ளசி இருக்காங்க. இப்போ நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, விராட் கோலி 4 times முகமது ஷமிக்கு அவுட் ஆயிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் பவர் பிளேல முகமது ஷமி 2-3 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றாரு. இங்க விராட் கோலி புவர் ஃபார்ம், சோ மறுபடியும் உங்க பேட்டில் விராட் கோலி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஃபேப் டியூப்ளசி 2 times முகமது ஷமி விக்கெட் எடுத்திருக்காரு, ஃபேபும் பெரிய ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்ல முடியாது. சோ அதனால இந்த பேட்டில் செய்ய வச்சுக்கோங்க. ரஷித் கானும் 2 times வந்து விக்கெட் எடுத்துக்காரு ஃபேப் டியூப்ளசியா. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு 1 or 2 ஓவர்ஸ் வந்து முகமது சிராஜ் பவுல் பண்றாரு. இங்க பாத்தீங்கன்னா ரித்திமான் சா முகமது சிராஜுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. காரணம் என்னன்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். சோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வரப்போ ரித்திமான் சா ஆட மாட்டாரு. அது இன்னொரு மைனஸ் என்னன்னா, ரித்திமான் சாக்கு 10 balls டாட் ஆயிடுச்சு, ஒரு 7 runs 6 runs தான் அடிச்சிருக்காரு அப்படின்னா ரித்திமான் சா கண்டிப்பா அவுட் ஆயிருவாரு. சோ அவர் ஆரம்பத்திலே ரிதம்ல ஆடினா மட்டும்தான் ஒரு நாள் ரன்ஸ் எடுத்து போக முடியும், அப்படி இல்லாட்டி ஃபிளாப் ஆறதுக்கான சான்ஸ் வந்து ஹையா இருக்கும். சோ பேட்டில்ஸ் பாக்குறப்போ இவ்வளவுதான் பேட்டில்ஸ். மேக்ஸ்வெல்ல ஒரு 1 time ரஷித் கான் விக்கெட் எடுத்திருக்காரு. சோ மத்தபடி மத்த பிளேயர்ஸ் எல்லாமே ஓரளவு டீசென்ட். தினேஷ் கார்த்திகே மோஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் முகமது ஷமி, ரஷித் கான், அதே மாதிரி ஃபெர்கியூசன், நிறைய பிளேயர்ஸ் சோ ஓவரால் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. சோ ஃபெர்கியூசன் கிடையாது, முகமது ஷமி, ரஷித் கான் நல்லாவே வந்து ஓரளவுக்கு டைட் போலிங் போட்டிருக்காங்க தினேஷ் கார்த்திக்கு. சோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ செகண்ட் பேட் பண்றப்போ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரா இருப்பாங்கன்றத பார்ப்போம். ரித்திமான் சா செகண்ட் பேட் பண்றப்போ ரொம்ப கீ, பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ சேஃப் டீம்ஸ்ல பிக் பண்ணிக்கோங்க, ரிஸ்கி டீம்ஸ்ல வந்து டிரா பண்ணிக்கோங்க. சுக்மன் கில் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் முக்கியம் தான், பட் அவரோட ஃபார்ம் வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. சோ அதனால அவரை கட் பண்ணீங்க சுக்மன் கில்ல அப்படின்னா, அதே இடத்துல ஒரு ராகுல் டிவாட்டியாவை பிக் பண்ண பாருங்க, இல்ல ஒரு அபினவ் மனோகரை பிக் பண்ண பாருங்க. அபினவ் மனோகர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா முக்கியமான ஒரு பிளேயர், பட் சேசிங்ல அந்த அளவு ஃபார்ம் கிடையாது. டேவிட் மில்லர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிச்சு கொடுத்துருவாரு, சம்டைம்ஸ்ல 50+ எடுத்துட்டு போகலாம். ஹர்திக் பாண்டியா டிராப் பண்ண முடியாது எந்த டீம்லயும், சோ டபுள் ஆப்ஷன் பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரஷித் கான் முக்கியமான பிளேயர், சோ என்னோட கேப்டனே ரஷித் கானாவதான் இருப்பாரு ஸ்மால் லீக்ஸ்ல, நோ டவுட். காரணம் என்னன்னா, அவர் பேட்டிங் வந்தாலும் ஆடுறாரு, பிளஸ் பவுலிங்லயும் விக்கெட் எடுக்கிறாரு, பக்கா ஆல்ரவுண்டரா இருக்காரு. சோ அதனால ரஷித் கானை கேப்டனா கொடுத்து, சோ என்னோட சாய்ஸ்ல ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனா கொடுக்கலான்னு ஒரு பிளானு. சோ சேஃப் டீம்ஸ்க்கு சோ இதையே வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா அந்த சைட்ல விராட், ஃபேப் டியூப்ளசி, மேக்ஸ்வெல் எல்லாமே டவுட்டா தான் இருக்கு. ஸ்ட்ராங் டீம், சோ 70% இவங்க வின் பண்ண வாய்ப்பு, 30% இவங்க வின் பண்ண வாய்ப்புன்னு இருக்கப்போ நம்ம வின் பண்ற டீமுக்கு ஃபேவராகவே கேப்டன் வைஸ் பண்ணி கொடுக்கறது பெட்டர். இன்னொரு எக்ஸ்ட்ரா சாய்ஸ்னா முகமது ஷமிக்கு ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ். சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா முகமது ஷமி ஒரு வைஸ் நல்ல ஒரு ஆப்ஷன். சோ இவங்க 3 வந்து சேஃபான ஆப்ஷன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. இங்க ராகுல் டிவாட்டியா செகண்ட் பேட் பண்ணா பிக் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா வந்து டிராப் பண்றது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். சோ சேசிங்ல தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஹையா இருந்திருக்கு. அல்ஜாரி ஜோசப் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, கட் பண்ணிக்கலாம். ஃபெர்கியூசனை முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். திடீர்னு 3 விக்கெட் எடுத்துருவாரு, சோ அதனால மிஸ் பண்ணக்கூடாது. யாஸ்தேயர் 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. சோ யாஸ்தேயர் அல்ஜாரி ஜோசப் பெரிய அளவுல எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல இங்க. சோ ஸ்டார் பிளேயர் ஒரு பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். இங்க டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியா வரப்போ மேக்ஸ்வெல் யூஸ் பண்ணலாம். கீ பிளேயர் சபாஸ் அகமது. சோ இங்க ஃபேப் டியூப்ளசியோ விராட் கோலியோ கட் பண்ணா மஸ்டா பிக் பண்ணிக்கோங்க சபாஸ் அகமது. அதே மாதிரி இங்க
பேட்டிங்ல நீங்க கட் பண்ண கட் பண்ண இந்த மணிப்பால் லாம்பர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. குறைவா பிக் பண்ணிருக்க பிளேயர்ஸ் அவங்களோட ஜிஎல் டீம்ஸ்ல. தினேஷ் கார்த்திக் சகா அவுட் ஆவார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தினேஷ் கார்த்திகை பிக் பண்ணுங்க. சப்போஸ் கிளிக் ஆச்சுன்னா தினேஷ் கார்த்திக் 35+ மினிமம் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ ரொம்ப ரொம்ப ஒரு கீ பிளேயரா இருப்பாரு இந்த மேட்ச்ல. எல்லாருமே வந்து ரித்தியும் வாரிசா எடுக்க போறாங்க. நீங்க ஜிஎல் டீம்ஸ்ல கட் பண்ணிட்டு தினேஷ் கார்த்திகை ட்ரை பண்ணுங்க. கிளிக் ஆனா செம்மையா இருக்கும். ஹர்ஷர் பட்டே டெத் பவுலிங் பிளஸ் டெத்ல ஹேசல் உட் போடலாம். சோ இவங்க நாலு பேர்ல கண்டிப்பா நம்ம சிராஜை கட் பண்ணிக்கலாம். விக்கெட் எடுத்தாலுமே நம்ம கட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஹசர் பட்டேல செகண்ட் பவுலிங் போடுறப்ப கட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறப்ப பிக் பண்ணிக்கோங்க. ஹசரங்கா ஃபர்ஸ்டா செகண்ட் மஸ்ட் பிக். அதேமாதிரி ஹேசல் உட் ஃபர்ஸ்டா செகண்ட் மஸ்ட் பிக். ஸோ இவங்கள முக்கியமா நம்ம பிக் பண்ணி ஆகணும். ஏன்னா ஹேசல் உட் அவரோட ஃபார்ம் இந்த சீசன்ல வேற லெவல்ல இருந்திருக்கு. எப்படி நாலு விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துறாரு ஹேசல் உட். அதனால ஹேசல் உட்டை முடிஞ்ச அளவு பிக் பண்ணுங்க. குஜராத் டைட்டன்ஸ் சேசிங் வந்துட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பா இங்க வரிய பேட்டிங் வந்துடும். அப்ப ரஷித் கான்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயரா மாறுவாரு. இதே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா சப்போஸ் இங்க யாராவது ஒரு ஆள் 70+ போயிட்டா கூட இவங்களுக்கு பேட்டிங்ன்றது கம்மியா கிடைக்கும். ஸோ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. பட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்ல கண்டிப்பா ஹேசல் உட், ஹசரங்கா, ஹர்ஷர் பட்டேல், மேக்ஸ்வெல், ஃபேப் டியூப்ளேசி, விராட் கோலி, ரிதிமான் ஷா, சுக்மன் கில், ஹர்திக் பாண்டியா, ரஷீத் கான், முகமது ஷமி, ஃபெர்க்யூசன். ஸோ இவங்க ஓவரால் காமனா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். நம்ம இதுல ஆல்டர் பண்ணிக்கிறது நீங்க சுக்மன் கில்ல கட் பண்ணா அந்த இடத்துல மில்லரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சில பிளேயர்ஸை கட் பண்ணி ஒரு சில பிளேயர்ஸை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிறது மத்த டீம்ஸ்ல அது வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இங்க ஒரு ஃபேபோ இல்ல ஒரு விராட் கோலியை கட் பண்ணா சபாஸ் அகமது, மணிபால் நாமர்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். இந்த கிரவுண்டை பொறுத்தவரை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா லாஸ்ட் மேட்ச் இப்படிதான் இருக்கு. ஓவரால் பார்த்தோம்னா 60% பேசர்ஸ், 40% பேட்டர்ஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ் இதுக்கு இடையில விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நீங்களா வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து காமனா இருக்கும். ஸோ மீடியம் பேசர்ஸ் பிளஸ் பேட்டர். ஸோ இதே இதே நீங்க இந்த மேட்ச் பவுலிங்க்கு ரெண்டு சைடுமே பவுலிங் சூப்பரா இருக்கு அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பர், மூணு பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், ஆறு பவுலர் நீங்க போகலாம். அப்படி எடுக்கிறப்போ இந்த சைட்ல ரஷீத் கான், ஷமி, ஃபெர்க்யூசன் மூணு டாப் கிளாஸ். இந்த சைட்ல ஹர்ஷர் பட்டேல், ஹேசல்வுட், ஹசரங்கா ஆறு பவுலர் சப்போஸ் எடுத்து நல்லா கிளிக் ஆச்சுன்னா சூப்பரா வந்து நீங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பவுலிங்க்கு ஃபேவரா நீங்க யோசிச்சீங்கன்னா. ஸோ 3:30 மேட்ச் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஒரு பிளேயரை கட் பண்றப்போ ஒரு ஒரு பிளேயர்ஸை வந்து நீங்க பிக் பண்ணிக்கிறது பெட்டரா வந்து இருக்கும். ஸோ ரஷீத் கான் ரொம்ப ரொம்ப கீ. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் நல்லா பேட்டிங் ஆடலாம். அந்த சைடில் ஒரு ஹேசல்வுட், ஹசரங்கா மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கீயா இருப்பாங்க. நம்ம கரெக்டாக கெஸ் பண்ற பிளேயர்ஸ் தான் வந்து நம்மளோட ட்ரீம் டீம் கேப்டன் வைஸ் கேப்டனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரிஸ்கி பிளேயர்ஸ் ஒரு சுக்மன் கில்லுக்கு பதிலாக ஒரு மனோகரோ இல்ல அந்த சைடில் ஃபேப் டியூப்ளிசிக்கு பதிலாக ஒரு சபா சகமோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து வரலாம். இல்ல ஃபேபும் கிளிக் ஆகி விராட் கோலி கிளிக் ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து டீம்ஸை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் ஆப்ஷன் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ ரிஸ்கி ஆப்ஷன்ஸ்ல நீங்க விராட் கோலி, ஃபேப் டியூப்ளிசி, இந்த சைடில் சுக்மன் கில், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஃபெர்க்யூசன் இவங்களாம் கொஞ்சம் ரிஸ்கா இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு ட்ரை பண்றதுக்கு. இப்ப நம்மளோட டீம்ஸ் பார்ப்போம். நம்மளோட மாடல் டீம் பார்த்தலாம். தினேஷ் கார்த்திக், ஃபேப் டியூப்ளிசி, சுக்மன் கில், மணிபால் ஆம்லர், ஹர்திக் பாண்டியா, மேக்ஸ்வெல், முகமது ஷமி, ரஷீத் கான், ஹசரங்கா, ஹேசல்வுட், ஃபெர்க்யூசன். ஸோ கேப்டன் ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் முகமது ஷமி. நெக்ஸ்ட் டீம் ரிதிமான் ஷா, டேவிட் மில்லர், அபினவ் மனோகர், விராட் கோலி, சபாஸ் அகமது, முகமது ஷமி, ரஷீத் கான், ஹசரங்கா, ஹர்ஷர் பட்டேல், முகமது சிராஜ், அல்ஜாரி ஜோசப். ஸோ அல்ஜாரி ஜோசப் வைஸ் கேப்டன், கேப்டன் சபாஸ் அகமது. ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்றக்காண்டி ஒரு மாடல் காபி பேஸ்ட் பண்ண வேணா மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.